ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு மனமகிழ்ச்சி இறைவனின் ஆசிர்வாதம். தியான வசனம் சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 50, இறைவசனம் 23. அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை அளிப்பாராக. இஸ்ரேலில் முந்திய நாட்களில் இருந்தது போல நம் நாட்களிலும் அமைதி நிலவுவதாக. நாம் தியானிப்போமா? கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனமகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு வழங்கும் ஒரு அரும் பெரும் ஆசிர்வாதம். புன்னகை என்பது வெறும் உதட்டளவில் நின்று விடுவது, ஆனால் மனமகிழ்ச்சி என்பது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் உணர்வின் வெளிப்பாடு. இந்த மனமகிழ்ச்சியை இறைவனை தவிர வேறு எவராலும் கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு வரும் எவ்வித உலகத்தின் பாடுகளும் நமது சந்தோஷத்தையும் இறைவனிடம் உள்ள உறவையும் பிரித்துவிட முடியாது. வேதத்திலும் தாவீது ராஜா கடவுளுக்குள் கொண்டிருந்த மனமகிழ்ச்சி அவர் கடவுளை துதித்து பாடி ஆர்ப்பரிக்கவும் நடனமாடவும் தூண்டியது. கடவுளுக்காக உயிரை கொடுத்த பல இரத்த சாட்சிகள் வேத சாட்சிகளை காண்கிறோம். அவர்கள் தம் உயிரையும் பொருட்டாக கருதாததற்கு காரணம் இறைவன் பால் கொண்டிருந்த மனமகிழ்ச்சியே. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்னகோ ஆண்டவரிடம் கொண்டிருந்த மனமகிழ்ச்சியே அவர்களை இறைவன் பால் கொண்டிருந்த திடமனதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மனமகிழ்ச்சியின் காரணமாக சமாதானத்தின் ஆசிர்வாதத்தையும் கடவுள் நமக்கு அருள்கிறார். ஒரு குடிலில் துறவியும் சீடர்களும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மாலையில் வீசிய சூறாவளியால் அவர்கள் தங்கியிருந்த குடிலின் மேற்கூரை சேதமடைந்தது. குளிர்காற்றால் அவர்கள் நடுங்கினர். சீடர்களுக்கு கடவுள் மீது கோபம் வந்தது. ஆனால் துறவி எப்பொழுதும் போல் அமைதியாக இருந்தார். அதே நேரத்தில் பயங்கர இடியுடன் கூடிய மழை பெய்தது. சீடர்கள் ஓடிச் சென்று ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கிக் கொண்டனர். மேலும் அவர்கள் கடவுளை சபிக்கத் தொடங்கினர். துறவி ஒரு குழந்தை போல் மலையில் நனைந்து மகிழ்ந்தார். சீடர்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டே, "சுவாமி, நாம் தினமும் கடவுளை தியானிக்கின்றோம், கடவுளை போற்றுகிறோம். ஆனால் கடவுள் நமக்கு ஏன் சூறாவளியையும் மலையையும் கொடுத்து நம்மை துன்புறுத்துகிறார்?" என்றனர். அதற்கு துறவி, "சீடர்களே, கடவுள் நமக்கு நன்மைதான் செய்திருக்கிறார். இயற்கையோடு வாழ உலகம் ஏங்கி கிடக்கின்ற போது நமது கூரையை விளக்கி நமக்கு அழகான நிலவொளியை தந்தார். குளிர்ச்சியான நீரில் நீராட மலையை தந்திருக்கிறார். சூறாவளியையும் மலையையும் நம்மால் வரவழைக்க முடியுமா? இல்லை, அதன் வரவை மாற்ற முடியுமா? முடியாது. நம்மால் மாற்ற முடியாததை அப்படியே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள்" என்றார். காற்றிலும் மலையிலும் துன்பமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அது நம் மனதில்தான் இருக்கிறது. விரும்பியது கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு கிடைத்ததை விரும்பி ஏற்றுக்கொள்வது மனமகிழ்ச்சி. மகிழ்ச்சி இல்லாத மனிதனுக்கு வாழ்க்கை சுமையாகிறது. மகிழ்ச்சியான மனிதனுக்கு வாழ்க்கை சுகமாகிறது. எனவே நாம் இறைவன் தருகின்ற ஆசீர்வாதமான மகன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உரிமையாக்குவோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் விளங்கிடுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் புலம்பலையெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தெய்வம் நீர். உம்முடைய அன்பு எங்களுக்குள் என்றும் நிலைத்திருந்து மன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் எங்களுக்குள் என்றும் நிலைத்திருக்க உம் கிருபையை நாடுகிறோம். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.